வணக்கம். நான் குமரி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் டிசம்பர் 30 தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்று தகவல். வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு நிதியை தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கக்கூடாது என்று அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பாஜக காங்கிரஸ் என்று மத்தியில் யார் ஆண்டாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாற்றாந்தாய் போல மாற்றாந்தாய் மகளை போலதான், மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. ஆக கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதியுதவி அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. யார் பிரதமர் என்பதை மக்கள் பார்ப்பதில்லை என்றும் திட்டவட்டம். கோயம்புத்தூரில் தன்னுடைய ஆதரவாளருடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக பேட்டி. ரகசியங்களை அவிழ்த்துவிட்டால் இபிஎஸ் திகார் சிறைக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஆதரவாளர்களுடனான ஆலோசனையில் ஓபிஎஸ் பேச்சு. யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை சொல்ல முடியுமா என்றும் கேள்வி. அடுத்த மாதத்தில் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ரவியுடன் உரையுடன் தொடக்கம். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை. குறிஞ்சி நகர் பகுதியில் பாதிப்புகள் குறித்து ஆய்வு. தென்காசி அருகே சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பயிர்கள் நேரில் ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். நெல்லை மாவட்டத்தில் அதிக கனமழை பாதித்த பகுதிகளில் வெள்ள நிவாரண டோக்கன் வழங்கக்கூடிய பணி தொடக்கம். ரேஷன் கடைகள் மூலமாக 6,000 ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு ஜனவரி 2 நடைபெறும். பள்ளிகள் அளவிலாவது நடைபெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. தமிழகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு 145 இலகுரக வாகனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்புகளுக்கு CBSE பாடத்திட்டம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டைப் போல ஆசிரியர்கள் சுடிதார் அணிந்து வரலாமா என்பது குறித்து முதல்வருடன் பேசி நடவடிக்கை என்று அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. மதுரை போலீசாரால் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் பிரிஜேஷ் பெனிவால் இன்று ஆஜராகவில்லை. மீண்டும் சம்மன் அனுப்புவது குறித்து உயர் அதிகாரிகளிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் தகவல். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் ASP பல்வீர் சிங் உட்பட 14 பேர் ஆஜர். விசாரணையை ஜனவரி 10 தேதிக்கு ஒத்திவைத்தது நெல்லை நீதிமன்றம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 10வது முறையாக அவகாசம். CBCIடின் கோரிக்கை ஏற்று புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கோவிலை இடிக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டதுடன் பெண்கள் சிலர் சாமி ஆடியதால் பரபரப்பு. Yeah.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 39 நாட்களில் சுமார் 24 கோடி ரூபாய் வருவாய். நேற்று வரை 31,43,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தேவஸ்வம் போர்டு அறிவிப்பு. கலாச்சாரத்துறை அமைச்சர் ரோஜாவுக்கு விளையாட கற்றுக் கொடுத்த முதலமைச்சர் ஜெகன்மோகன். ஆந்திராவில் நடைபெற்ற விழாவில் சுவாரஸ்யம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த புலி. மதில் சுவரில் படுத்த புலியை ஜாலியாக வேடிக்கை பார்த்த பொதுமக்கள். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது டெஸ்டில் பேட்டிங்கை தொடங்கியது இந்திய அணி. அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உயர் கோபுர மின்விளக்கு கோபுரத்தில் திடீரென்று விளக்கிலை தாங்கி நிற்கக்கூடிய கம்பி அறுந்து விழுந்ததில் பேரூராட்சி பணியாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது பணியாளர்கள் யாருக்காவது அடிபட்டிருக்கா? உரிய சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? தேவா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே கடந்த 2008 ஒரு 100 அடி உயரம் உள்ள உயர் மின் கோபுரம் அமைக்கப்பட்டது. இந்த உயர் மின்கோபுர விளக்குகள் வந்து பல மாதங்களாக எரியாமல் பழுதாயிருந்தது. இது சம்பந்தமாக பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பல புகார்கள் வந்தன. அதைத் தொடர்ந்து இன்று காலை உயர் அந்த கோபுரத்தில் உள்ள மின் விளக்குகளை பழுதுபார்க்கும் பணியில் பராமரிப்பு பணியினையும் பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் வந்து மேற்கொண்டாங்க. மேற்கொண்ட பொழுது கோபுரத்தின் மின் விளக்குகளை தாங்கி நிற்கும் கம்பி வந்து திடீரென அதாவது எதிர்பாராத விதமாக கண்ணியமிக்க நேரத்தில் அருந்து விழுந்தது. அருந்து விழுந்து அந்த விளக்குகளுடன் மின் கோபுரத்தின் அடிப்பகுதியில் வந்து விழுந்தது. இதனால வந்து அப்போது பணியில் இருந்த தொழிலாளர்கள் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அதுல 2 பேர் சோதனைக்கு ஓடிச்சாங்க. அதுல வந்து ஒரு தற்காலிக ஒரு பணியாளர் மட்டும் அதுல மாட்டிக்கொண்டார். ஆனா அவருக்கு வந்து பெரிய அடி இல்ல, சாதாரண சிறுகாயத்துடன் இதா இருந்தாரு. அப்புறம் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் அந்த தொழிலாளர்கள் வந்து அவர்களை பார்த்து அவரை அந்த கம்பியை தூக்கி அவரை மீட்டு உரிய சிகிச்சைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. முத்துராமலிங்கம்.